மயிலோசை நேயர்களுக்கு வணக்கம். மயிலோசையில் பார்த்தீங்கன்னா நிறைய கோவில்களை பற்றி பார்த்துருப்போம். அந்த வரிசையில் நவ கைலாயம் கோவில்களை வரிசையை நம்ம இனிமேல் பார்க்க போகிறோம். நவக்கிரக வரிசையில் 9 கோயில்கள் அந்த காலத்தில் கட்டப்பட்டு அதுக்கு நவ கைலாயம்னு பேர் வச்சுருக்காங்க. அது எங்கே இருக்குன்னா, பாபநாசம், சேரன் மகாதேவி, கோடகநல்லூர், செங்காணி, மொரப்பநாடு, ஸ்ரீவைகுண்டம், தென் திருப்பேறு, ராஜாதிபதி, சேந்தபூமங்கலம் அப்படிங்கிறது தான் அந்த 9 கோவில்கள் இருக்கிற இடம். நவகைலாயத்தில் இருக்கிற முதல் ஸ்தலமான சூரியஸ்தலத்தை பற்றி விரிவாக பார்த்தோம். அந்த சூரியஸ்தலம் எங்கே இருக்குன்னா திருநெல்வேலி மாவட்டம் பாபநாசத்தில் தான் இருந்து, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நவகைலாயத்தில் இருக்கிற சந்திரன் ஸ்தலத்தை தான் பார்த்தோம். இந்த கோவில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் சேரன் மகாதேவியில் தான் இருக்குது அந்த சந்திரன் ஸ்தலம். இதை பற்றி விரிவாகவே நம்ம பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நவ கைலாயத்தில் இருக்கிற 3வது ஸ்தலமான கோடகநல்லூரில் இருக்கிற செவ்வாய் ஸ்தலத்தை பற்றி விரிவாக பார்த்துட்டோம். அதுக்கடுத்து நவ கைலாயத்தில் இருக்கிற 4வது ஸ்தலமான குன்னத்தூரில் இருக்கிற ராகு ஸ்தலத்தை பற்றியும் விரிவாக பார்த்துட்டோம். நவ கைலாயத்தில் இருக்கிற 5வது ஸ்தலமான மொரப்ப நாடில் இருக்கிற குரு ஸ்தலத்தை பற்றி பார்த்தோம். அடுத்து நவ கைலாயத்தில் இருக்கிற 6வது ஸ்தலமான ஸ்ரீவைகுண்டத்தில் இருக்கிற சனி ஸ்தலத்தை பற்றி விரிவாக பார்த்துட்டோம். அடுத்து நம்ம நவ கைலாயத்தில் இருக்கிற 7வது ஸ்தலமான தென் திருப்பேரையில் இருக்கிற புதன் ஸ்தலத்தை பற்றி விரிவாக பார்த்தோம். இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் நவ கைலாயத்தில் இருக்கிற 8வது ஸ்தலமான கேது ஸ்தலத்தை பற்றி பார்க்க போகிறோம். எங்கள் சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, பெல் பட்டன் அமைக்கிங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற எல்லா ப்ரோக்ராம்ஸும் உங்களுக்கு தவறாமல் வரும். வாங்க இப்போ நிகழ்ச்சிக்கு போவோம். இந்த கோவில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் போகிற வழியில் தென் திருப்பேரையில் இருந்து 1.5 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. 8வது ஸ்தலமான ராஜபதியில் இருக்கிற அருள்மிகு கைலாசநாதர் பொன்னம்மாள் என்ற சிவகாமி அம்மை திருக்கோவில். இந்த கோவில் நவ கைலாயத்தில் கேது ஸ்தலமாக இருக்குது. அனைவருக்கும் வணக்கம். நெல்லை மயிலோசை மற்றும் மயூரி தொலைக்காட்சி நிறுவனத்தாரின் அன்பு வணக்கம். நவ கைலாசம் என்ற தொடரிலே இப்போது 8வது கைலாசமான ராஜபதி என்ற திருக்கோயிலுக்கு வந்திருக்கிறோம். இது நெல்லை திருச்செந்தூர் பாதையிலே இருக்கின்ற குறும்பூர் என்ற ஊரிலிருந்து 7 கிலோமீட்டர் தொலைவிலே இத்திருக்கோயில் ராஜபதியிலே அமைந்திருக்கின்றது. கம்பீரமான ராஜகோபுரம், 7 அடுக்கு ராஜகோபுரம். அந்த ராஜகோபுரத்திலே பல்வேறு வகையான சிற்பங்கள் வண்ண கலரோடு அற்புதமாக நமக்கு காட்சியளிக்கின்றன. இத்திருக்கோயில் 2010 மகா கும்பாபிஷேகம் செய்யப்பட்டது. ஏற்கனவே இருந்த கோயில் 400 ஆண்டுகளுக்கு முன்பாக தாமிரபரணி ஆற்றின் வெள்ளத்திலே அது அடித்து செல்லப்பட்டது. பிறகு ஒரு கைலாசம் இல்லாமல் இருந்த நிலையிலே இது 2010 பல சிவனடியார்கள் ஒத்துழைப்போடு இந்த அற்புதமான திருக்கோயில் எழுந்துள்ளது. இந்த கோயிலை பற்றி நாம் சற்று விரிவாக பார்ப்போம். திருக்கோயிலிலே கைலாசநாதர் மற்றும் சிவகாமி அம்பாள் குழுவிற்று அருள்பாரிக்கிறார். இங்கு 2 சிறப்பான அம்சம் உண்டு.
ஒன்று நவக்கிரகங்களுக்கு பதிலாக நவலிங்கங்களே 9 நவலிங்கங்கள் இருக்கின்றன. அதற்கு பக்தர்களே அபிஷேகம் செய்யலாம். அதைப்போல் மற்றொரு சிறப்பு என்னவென்றால், இங்கு ஸ்ரீ கண்ணப்ப நாயனார் சன்னதி, அதாவது 63 நாயன்மார்களே எம்பெருமான் சிவபெருமானுக்கு கண் கொடுத்த, அதாவது முதலிலே கண்தானம் என்று செய்த அந்த கண்ணப்ப நாயனார். திருச்சிற்றம்பலம் நவகைலாயத்தில் 8வது ஸ்தலம், கேது ஸ்தலம். நவகைலாயங்கிறது பாபநாசத்தில் தொடங்கி அந்த தாமரபரணி நதியில் அந்த ஒவ்வொரு கரையிலையும் அமைஞ்சிருக்கும். அதே போல் நமக்கு 9 கோயில், இது 8வது கோயில். கிரகத்தில் கேது வழிபட்ட ஸ்தலம். அதே போல் இந்த கேது ஸ்தலம் வந்து அழிஞ்சு போச்சு. 400 ஆண்டுக்கு முன்னாடி தாமரபரணத்தில் பெரும் வெள்ளத்தில் அழிஞ்சு போச்சு. பிற சிவனடியாரெல்லாம் சேர்ந்தான் இதை கைலாசஸ்ங்கிற ஒரு அமைப்பு மூலிமா டொனேஷன்லாம் அது சிவனடியாரெல்லாம் பார்த்து அவங்கள்ட்ட இது பண்ணி இந்த கோயில் 2008 தொடங்கணும். 2010 கும்பாபிஷேகம் சிறப்பாக நடந்தது. அதுலேருந்து வர்ற பக்தர்கள்லாம் வந்து இந்த கோயிலை பார்த்து மற்ற அன்பர்கள்லாம் சொல்லி தான் நவகைலாயங்கிறதே நமக்கு தெரிய ஆரம்பிச்சது. முதல் அந்தந்த ஊருக்காரங்களுக்கு இந்த கோயில் நவகைலாயமாங்கிறது தெரியாது. அந்த அளவுக்கு கோயிலை பற்றி நவகைலாயத்தை பற்றி மக்கள் தெரியாமல் இருந்தது. நவகைலாயம் இந்த கோயில் 8வது ஸ்தலம் வந்த பிறகு தான் மக்கள்கிட்டலாம் கொஞ்சம் பிரபலமாக அதை சொல்லி வச்சு மக்கள் அடுத்து வந்தது. இப்போ டூரு அரசாங்கமே இப்போ மார்கழி மாதம் 4 வாரமும் மார்கழி மாதம் டூர் வராங்க. அதே போல் இங்கே வந்து நமக்கு வந்து 9 கிரகத்துக்கு உள்ள லிங்கம் இருக்குது. அது பக்தர்களே தன் கைப்பட்ட அபிஷேகம் பண்ணலாம். எங்கேயுமே இல்லாத இது ஒரு சிறப்பு இந்த நவகைலாயத்தில் உண்டு. ஒவ்வொரு 9 கிரகங்கள் இருக்கும் மற்ற கோயிலில். அந்த 9 கிரகத்தின் அதிபதியான சாமியை இங்கே நம்ம கோயிலில் அமைஞ்சிருக்கு, இந்த ராஜபதி சிவன் கோயிலில். அதே போல் அந்த பக்தர்களே தன் கைப்பட அந்த லிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ணலாம். மாப்படி மஞ்சப்படி கொடுத்து அவங்க கைப்படி அபிஷேகம் பண்ணலாம். எந்த திசை நடந்தாலும் சரி, இல்லை அந்த கிரகத்தினால் நமக்கு எதுவும் தொந்தரவாக இருந்தாலும் சரி, இல்லை கிரகத்தினால் நமக்கு தொழில் அபிவிருத்தி இல்லாமல் இருந்தாலும் திருமண தடை இருந்தாலும் அந்தந்த லிங்கத்துக்கு அவங்க கைப்பட அபிஷேகம் பண்ணலாம். அந்த சிறப்பு இந்த கோயிலில் நவகைலாயத்தில் இருக்குது. அதே போல் இந்த கோயில் அமைஞ்சிருக்கிற இடம் வந்து நமக்கு குறும்பூர்லேருந்து ஏரல் வழியில் அமைஞ்சிருக்கு. இந்த ராஜபதி சிவன் கோயில் சேதுக்கு வைத்தான் பக்கத்தில் ராஜபதிங்கிற இது சீரும் சிறப்பாக அடியார்கள் மூலிமா கட்டினது. வர்றவங்களுக்கு நல்ல பலனை சாமி உடனே உடனே கொடுத்துக்கிட்டு இருக்காரு. 400 ஆண்டு இல்லாமல் போன கோயில் இப்போ நமக்கு சாமி அந்த அருளை போகிற நமக்கு வாரி வழங்கிக்கிட்டு இருக்காரு. நல்ல கம்பீரமாக ஏழ்நிலை கொண்ட ராஜகோபுரம் இங்கே இருக்குது. அதே போல் இங்கே வந்து தென் காலகஸ்திக்கு சிறப்பு வந்து அங்கே கேது வழிபட்டது. அதே போல் இங்கே நமக்கு வந்து அந்த பரிகாரத்துக்குள்ள சிறப்பான ஸ்தலம் இங்கே நீங்கள் பண்ணலாம். தமிழ்நாட்டில் இந்த ராஜபதியிலேருந்து பண்ணலாம். அதே போல் இங்கே வந்து நமக்கு வந்து கண்ணப்பர் சன்னதி தனி சன்னதி இங்கே அமைஞ்சிருக்கு. எந்த ஊர்லையும் இல்லாதது இங்கே வந்து கண் கொடுக்குற காட்சி. நமக்கு வந்து 6 அடிக்கு அந்த ஒருத்தர் எப்படி தச்சூரமாக சாமி கண் கொடுக்காரோ அந்த காட்சி இங்கே நீங்கள் இந்த ராஜபதி சேலத்தில் பார்க்கலாம். அதே போல் 63 நாயன்மார்கள் இங்கே எழுந்தருள் பண்ணியிருக்காங்க. அது ஒவ்வொரு மாதமும் அந்த நாயன்மார்களுக்கு அபிஷேகம் சீரும் சிறப்பாக நடந்துக்கிட்டு இருக்குது. அதே போல் நமக்கு 6 கால பூஜை, நடராஜர் அபிஷேகம், 6 கால பூஜையும் அது ஒவ்வொரு அடியார்களும் வந்து அதை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. பிரதோஷம் இந்த சீரும் சிறப்பாக நடந்துருக்கு. பிரதோஷத்தில் வந்து கலந்துக்கிட்டால் நமக்கு திருமண தடைகள்லாம் நீங்கி திருமணம் கண்டாடத்தில் கூடும், குழந்தை பாக்கியம் கிட்டும், அதே போல் சகல நோய்கள் நீங்கும். அது அற்புதமான இந்த ஆலயம். அதே போல் இங்கே வந்து எத்தனை பேர் இருந்தாலும் சாமியை மறைக்காமல் அத்தனை பேர் நான் கண் கூட பார்க்கலாம். அதே போல் நந்தி அபிஷேகத்தையும் பக்தர்கள் வந்து நல்லா சிறப்பாக பார்க்கலாம். எந்த தடையும் இல்லாமல் அதை அந்த அபிஷேகத்தை பார்க்கலாம். அது அற்புதமான ஸ்தலம். அதே போல் இங்கே கேதுக்கு உகந்த நாள் செவ்வாய் ஞாயிறு. அந்த நாளில் வந்து இங்கே நாங்கள் அர்ச்சனை பண்ணுறாங்க சரி, அந்த லிங்க அபிஷேகம் பண்ணுறதும் ரொம்ப சிறப்பு. அதனால் பக்தர்கள்லாம் வந்து இதை டைம் வந்து 7 to 12
4:8 இந்த டயத்தில் வந்து நீங்கள் தரிசனம் பண்ணலாம். அருமையான ஸ்தலம் திருச்சிற்றம்பலம்.